السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன் بكرية الله نودي عن لدي يارك ليم. ورتر أنج وقت كرتا تلو غرار. الله هو كشيء وندي كدمة كلا سريع ركرار. تلو غرار نوم بودي كرار ذكر سيرار قرآن ادت وودرار. يبدي نري عمل خلدر كر نري إبادة خلدر كده. هذا ود سيرند ولكرار. ولتشي سبادتشي كذبتين فرام ركرار. இவர் சிறந்தவரா அல்லது ஒருத்தர் பள்ளிவாசல்லையே கதின் கிடக்கிறார், தொழுகிறார், பள்ளிவாசல நோவு பிடிக்கிறாரு, நஃபிலான வணக்கங்களை செய்கிறாரு, கடமைகளில் சரியாக இருக்கிறாரு, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறாரு, துவா செய்கிறாரு, முழுக்க அமல்கள் இபாதத்துகள் பள்ளிவாசலே கதின் கிடக்கிறாரு, ஆனால் உழைக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு கேட்டகரி உழைக்கிறாரு, அதோடு சேர்ந்து இபாதத்து இருக்குது. ரெண்டாவது கேட்டகரி இபாதத்து இருக்குது ஆனால் உழைப்பு இல்லை. இப்போ ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்க? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு போகும்போது ஒருத்தர் ஒரு இடத்துல டெய்லி பார்ப்பாங்க. அப்போது ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இவர் யார் டெய்லி இங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லல்லா, இவர் பள்ளிவாசலே கெதின்னு கிடப்பார், பள்ளிவாசலே கெதின்னு கிடப்பார், இவர் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார், பள்ளிவாசலில் அஞ்சு வக்து கரெக்டாக தொழுகுவார், அல்லாஹுடத்தில் துவா செய்வார், இபாதத்திலேயே இருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க. இப்போ அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க, சரி இவர் பள்ளிவாசலே கெதின்னு கிடந்தால் இவர் வீட்டை யார் பார்க்குறது, குடும்பத்தை யார் பராமரிக்கிறது, அத்தா அம்மா இவருடைய மனைவி மக்கள் இவங்களெல்லாம் யார் பராமரிக்கிறதுன்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கார், அவர் என்ன செய்வார், தொழுகுவார், கடமையால் விஷயங்கள்லாம் சரியாக தான் இருப்பார், ஆனால் உழைப்பார், உழைச்சி சம்பாதிச்சு குடும்பங்களை அவர் தான் பராமரிக்கிறார் அப்படின்னு சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க. இப்போ அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இவரை விடவும், பள்ளிவாசலையே கெதின்னு கிடக்கிறாரு, இவரை விடவும் கடமைகளில் சரியாக இருந்து அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளில் சரியாக இருந்து உழைச்சி குடும்பத்தை பராமரிக்கிறாரு, அவர் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு ஒருத்தர் கிடக்கிறார், பள்ளிவாசலே கிடக்கிறாரு, துவா செய்கிறாரு, குரான் ஓதுறாரு, திக்ர செய்கிறாரு, பள்ளிவாசலே கெதின் கிடக்கிறாரு, இபாதத்து இருக்குது, அமல் இருக்குது, ஆனால் உழைப்பு இல்லை, குடும்பத்தெல்லாம் பராமரிக்க மாட்டார், உழைப்பு இல்லாத மனுஷனாக இருக்கார், இபாதத்திலிருந்து உழைப்பு இல்லை, ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறாரு, இபாதத்து இருக்குது, அமல் இருக்குது, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சரியாக இருக்கிறாரு, அதோடு சேர்ந்து உழைப்பு இருக்குது, வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தெல்லாம் பராமரிக்கிறாரு, மனைவி மக்களை பார்க்குறாரு, தன்னுடைய அத்தாமாவை பார்க்குறாரு, இபாதத்தோடு சேர்ந்து குடும்பத்தையும் பராமரிக்கிறார்னா அந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. இபாதத்தோடு உழைப்பு இருக்குல்ல, குடும்பத்தை பராமரிக்கிறாங்கல்ல, இவர்கள் தான் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் அல்லான்னு பள்ளிவாசலில் கடக்கிறவங்க சிறந்தவங்க கிடையாது, உழைப்பும் இருக்கணும், அதோடு சேர்ந்து இபாதத்தும் இருக்கணும், இவர்கள் தான் அல்லாஹுவிடத்திலும் அல்லாஹுடைய ரசூலிடத்திலும் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உழைக்கக்கூடிய மக்களாகவும் நம்ம இருக்கணும், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் சரியாக இருக்கணும். இதுதான் ஒரு நல்ல மொமீனுக்கு உண்டான அடையாளம். நல்ல மொமீன் இவ்வாறு தான் இருப்பார் என்று நாம் புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கை உல்லா ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.